ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஈஸி ப்ரீஸி கார்டிகனோட பார்ட் 2 தான். ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ போட்டு, வெக்கேஷன்னால நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மற்ற பார்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோம், எப்படி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டிச் பேட்டர்ன் தான். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இதில் வந்து நான் பேக் பேனல் காமிச்சிருந்தேன், இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பேனல் காமிக்கிறேன். இதில் எந்த ஸ்டிச் மாற்றமும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பேனலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ரோ 1 செயின் 65. ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ நான் மற்ற சைஸ்க்கு வந்து என்ன எவ்வளோ செயின்ஸ் போடுறது வந்து நான் ஆஸ் யூஷுவல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு இது தான். ஸோ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு போடுற அந்த 3 double crochet செட் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த நெட் பேட்டர்ன் அது மட்டும்தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரோ 2 and 3 தான் நம்ம என்டையர் ஸ்டிச் ஃபுல்லாகவே, நம்ம கார்டிகன் ஃபுல்லாகவே. இது ரொம்பவே சுலபம், யார் வேணாலும் பண்ணிடலாம். ஸோ நான் இது ரொம்பவே சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன், பட் ஆனால் அது போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் வந்து எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் காமிக்கிறேன். ஸோ செயின் 65. ஸோ இது நான் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றனால கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ நான் வந்து இன்றைக்கி 2XL சைஸில் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் இவங்க கொடுத்துருக்க பேட்டர்னில் எல் சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பேனல் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட நம்ம ஷர்ட் போடுவோம் இல்லையா, அதில் வச்சு பாருங்கள். ஷர்ட் மாடல் இருந்ததுன்னா அதில் வச்சு பாருங்கள், அதில் சென்டர் ஹாஃபில் வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த சைஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செயின் 65 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ரோ நம்பர் 2 ஷிஃப்ட் ஆகிறேன். ஸோ ரோ நம்பர் 2 ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 3 chains வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் வந்து நம்ம 1 double crochet, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 chainsலையும் 1 double crochet ஈச் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது ஆல்டுகெதர் நம்மளுக்கு வந்து 3 double crochets இருக்குது. இப்போ வந்து ஸ்கிப் 1 chain, அதுக்கப்புறம் மேலேயும் வந்து செயின் 1, கீழே ஸ்கிப் 1 chain. ஸோ அதை பண்ணிவிட்டு 3 double crochets. இதே தான் நம்ம பேக் பேனலுக்கு பார்த்துட்டு தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு அடுத்த ரோ 3 என்ன பண்ணுறேன்னா, டேர்ன் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கவுண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் 1 single crochet இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் செயின் 3, அதுக்கப்புறம் 1 single crochet இன்ட்டு நெக்ஸ்ட். அதே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ரோ 2 ரோ 3 வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறேன் ஃபார் 50 rows. நம்ம பேக் பேனல் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ நான் இது வந்து ஒரு சைட் ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் வரும். இது மாதிரி நம்மளுக்கு 2 தேவைப்படும் ஃப்ரண்ட் பேனலுக்கு. ஸோ ரெண்டுமே தயார் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 ஃப்ரண்ட் பேனல் முடிச்சுட்டோம், இப்போ வந்து ஹேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டுக்கு வந்து என்னென்னா, ஆஸ் ஐ சேட், இந்த ஸ்லீவ்க்கு இதுவும் 2 தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நான் செயின் 69 பண்ணியிருக்கேன். 69 பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 chains வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 double crochet, அதே பேட்டர்ன் தான் பண்ணுறேன். திருப்பி 1 double crochet அண்ட் 1 double crochet. இப்போ 3 double crochets ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரோ ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட், அதே மாதிரி அடுத்த ரோக்கு வந்து டேர்ன் அண்ட் தென் செயின் 1, அதுக்கப்புறம் 1 single crochet. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். செயின் 3, அதுக்கப்புறம் 1 single crochet. ஸோ உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து வீடியோவை திருப்பி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்ஸ் தான் நான் இப்போ வரைக்குமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், இல்லை ஏதாவது வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஓ ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் இந்த ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 43 rows நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக் பேனல், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேனல், 2 இது வச்சுருக்கேன். ஸோ இது மல்டி கலர்ன்றதுனால நம்ம வந்து இது கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி வரணுன்றதுலாம் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதை வச்சு நான் காமிக்கிறேன் எப்படி நான் வந்து அசம்பிள் பண்ணுறேன்றதை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேனல்ஸ், இதுதான் கை. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து மல்டி கலராக இருக்கனால கைக்கு வந்து நான் பிளெயின் ப்ளூ அண்ட் கீழே மட்டும் அந்த மல்டி கலர் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஃபுல்லாகவே மல்டி கலர் வேணும்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ப்ளெயின் கலர் வேணாலும் ப்ளெயின் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சாய்ஸ் வந்து இட்ஸ் டோட்லி ஆன் யூ. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு ஸ்டூடியோ பார்த்ததுனால நான் கீழே வச்சு நான் வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ரெண்டு கை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி. ஸோ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நம்ம உட்காந்து நிறைய யோசித்து அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும். பிகாஸ் கொஞ்சம் ஸ்டிச் மாறினாலும் உள்ளே வைக்கிறது வெளியில் வந்துடும், வெளியில் இருக்கிறது உள்ளே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபைடாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்கிறத வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சரிசமமான நிலையில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனலையும் பேக் பேனலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மிடில் லைன் வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நார்மல் ஸ்டிச் தான். ஸோ அந்த சைட்லேருந்து விட்டு இந்த சைடில் இருக்கிறதுல நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்லையோ அது மாதிரி தான். இதில் வந்து நான் புதுசாகவோ இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டிச் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நெக் லைன் இல்லாத மாதிரி தெரியும், பட் ஆனால் என்னென்னா பேக் பேனலோட மேலே வந்து ரெண்டு எட்ஜஸ்மே நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ சைடில் வந்து நான் கேப் விட்டுருவேன் கைக்கு, அதுக்கப்புறம் பாடி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடில் இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம க்ரோஷட் ஹுக்லேயும் இந்த சைட்லேருந்து அந்த ரெண்டு இதுவும் அந்த சைடில் இருக்க அந்த ரெண்டு ஹுக் அந்த ரெண்டு ஸ்பேஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் ரொம்பவே நார்மல் ஸ்டிச் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக இதில் பண்ணுறதை விட நீங்கள் க்ரோஷே ஹுக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த யான் இடில் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து க்ரோஷே ஹுக்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேக்கு போடுற மாதிரி நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ ஒன் ஹாஃப் ஆஃப் த சைடு நான் முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நான் ரெண்டு சைடுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இப்போ நடுவில் கேப் விட்டு ஃப்ரண்ட் பேனலில் ரெண்டுத்தையும் நான் வந்து பேக் பேனலோட அட்டாச் பண்ணிக்கேன். இப்போது இந்த நடுவில் இருக்க அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வந்து மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுலேயும் உங்களோட கையில் இருக்கிற அந்த இதுலேயும் சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் மார்க்கர் வச்சு இந்த கார்னர் அந்த கார்னர் எக்ஸாக்டாக மிடில் வரணும். இதே மாதிரி அடுத்த சைடும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படி ஒரு லைனுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நான் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கேப் இருக்குது, இந்த கேப் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இந்த பாடி லைன் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்றத நான் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து நார்மலாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாடி லைன் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ அந்த பாடி லைனை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா, ஸ்டிச் பண்ணியிருக்க பகுதியெல்லாம் உள் சைடாக இருக்கும், அதை வந்து நம்ம ரிவர்ஸில் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம திருப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம திருப்பிப்போம். ஸோ நான் இது வந்து காட்டுறேன். இது வந்து நான் உங்களுக்கு இதில் க்ரோஷே ஹுக்கில் காட்டுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரோஷே ஹுக்கில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கன்றத. ஸோ நம்ம கை பகுதி முடித்து கை பகுதியிலேருந்து அப்படியே அந்த பாடி பார்ட் வரும். ஸோ அந்த கை ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அப்படியே இது பண்ணுவோம். இப்போது இந்த கை பகுதி இருக்கு இல்லையா, அந்த கை பகுதியிலேருந்து நான் இப்போ கீழே காட்டுறேன் பாருங்கள். கீழே ஒரு சைட்லேருந்து ரெண்டு இது எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு லூப்பையும் எடுத்துகிட்டு யானை புல் பண்ணி இந்த சைட் கொண்டு வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதுக்குள்ளார விட்டு இந்த சைட்லேயும் விட்டு யானை புல் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி போட்டாலே போதும், உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ யானை இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஸோ நான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை இதில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை மடித்து அந்த எட்ஜை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாடி லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணேன். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பார்டருக்கு மட்டும் நான் ப்ளூ கலரில் வந்து 3 ரோஸ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் க்ரோஷே தான், உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் தைச்சிக்கலாம், இல்லைனா அது ஆப்ஷனல் தான். ஸோ நம்மளோட ஈஸி ப்ரீஸி கார்டிகன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இப்போ வந்து மழைக்காலம் வந்துருச்சு, ஸோ அதனால் இது பண்ணி கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும்.
நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நமக்கு பிடிச்ச பேட்டர்னில் ரொம்பவே அழகாக நம்மளால் ஒரு ஈஸியான ஒரு கார்டிகன் செய்ய முடியும். ஸோ இது ரொம்பவே சுலபம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ப்ராஜெக்டோட பிக்சரையும் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி க்ரோஷட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.